இயக்குனர் மாரி செல்வராஜ் எழுதி இயக்கி நவ்வி ஸ்டுடியோஸ் ரெஜின் மூவிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் வாழை. இதில் கலையரசன், நிகிலா விமல், திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்துள்ளனர். வாழை படத்தினுடைய 25th சக்சஸ்ஃபுல் டே ஆஃப் ஷீல்ட் கிவிங் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த விழா நடந்ததுலேருந்து தொடர்ந்ததுலேருந்து எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, இந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வாழை படத்தை வந்து நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது, சரி ஓகே முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம், நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட காட்டுவோம், முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டுவோம், நண்பர்கள்ட்ட காட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்னவா பார்க்குறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். மாரி செல்வராஜ் அப்படிங்க என்னமே நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவில் நான் யாரெல்லாம் அழைச்சனோ அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை இந்த படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க. அது உண்மையிலேயே எனக்கு வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி. நான் நினச்சதை விட என்னோடய இண்டஸ்ட்ரியினோட சக இயக்குநர்களும் சக நடிகர்களும் சக என்ன சொல்கிறது என்னோடய திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு எனக்கு. அந்த இந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தமிழ் சினிமா எவ்வளோ நம்புது, அவனோட கதையை, அவனோட வேல்யூவை, அவனோட வாழ்க்கையை, அவனோட நிஜத்தை எவ்வளோ நம்புது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க. நிச்சயமாக அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார் ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது பிரதீப் சார்ட்டை, பிரதீப் சார்ட்டின் நகன்ட்டையும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு லைன் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சேன், அதை இப்போ பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பித்தது தான். வேறு எதுவுமே கேட்கல, மாரி செல்வராஜ் படம் பண்ணுறாரு அப்படின்னு போட்டாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க முழு சப்போர்ட். இன்றைக்கி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு பலமாக என் கூடவே இருக்கிறதுக்குல, முழுசாக ஒரு படைப்பாளியை நம்புறதுக்குல, எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான். நிச்சயமாக சொல்லணும்னா வாழை இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண 4 ப்ரொடியூசர்ஸ். அது பரியரும்பமலை ரஞ்சித்தனவர் சுதந்திரம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் கர்ணனில் தானு சார் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், மாமன்னனில் என்னோட எல்லாமே என்னோட படமாகவே வர்றதுக்கு காரணம் என்னோடய தயாரிப்பாளர்களும் என்னோடய நடிகர்களும் தான். அதுக்கப்புறம் வாழை இதுக்கு ஒரு இதுதான். இது 4 படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜிங்க ஒருத்தன் தங்கு தடையில்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னை சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோடய மொத்த டீமும் தான். நான் அத்தனை என்னோடய 4 ப்ரொடியூசருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம், 4 பேர் கூட நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து, அதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் நம்புகிறாங்க என்னைய, நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக போய் நம்புகிறேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்லி ஆகணும், மறுபடி மறுபடியும் எல்லா இன்ட்ரிலும் சொல்லிட்டே இருக்கா, என்ன ஏன் சூஸ் பண்ணான்னு தெரில, என்ன ஏன் சூஸ் பண்ணான்னு தெரிலன்ட்டு எப்படி சொல்கிறது மாஸ்டர், கரெக்டாக உண்மையாக சொல்லிடலாம் அப்படின்னா, மாஸ்டர்ஸ் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவார். என் படத்தில் ஃபைட் பெருசாக நான் பெருசாக வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு, அந்த ஃபைட்டுக்குள்ளே சீன் வச்சுருப்பேன், அது அவர் ரொம்ப டிஸ்டர்பன் பண்ணும். அவர் ஏதாவது யோசிச்சா நான் அதை சீனாக மாற்றி கன்வெர்ட் பண்ணிவிடுவேன், எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் நான் சீனாக மாற்றுவேன், எனக்கு எமோஷ்னல் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். அதை வந்து ஒரு மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார். அது இப்படியே போயிட்டே இருந்துச்சு, இப்படிலாம் மாஸ்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்களேன்னு போயிட்டே இருந்துச்சு. சும்மா அவர் தனியாக இருக்கும்போது என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கும்போது குழந்தையாக மாறிடுவார், பயங்கர சமாளிக்கவே முடியாது, யுவானை விட மோசமாகிடுவார், என் பையனோட மோசமாகிடுவார். அப்புறம் தான் அந்த ஆள்கிட்ட ஏதோ உண்மை இருக்குது, மாஸ்டர் கிடையாது, ஃபைட் மாஸ்டர் கிடையாது. ஒரு நாள் ஒன்று சொன்னார், நான் படம் எடுப்பேன்,
என் படத்தை சண்டையே இருக்காது, இந்த இது போகுது எனக்கு, ஒரு மாஸ்டர் நான் படம் எடுப்பேன் அதை சண்டையே இருக்கான்னு சொல்கிறாருல, அப்போ அந்த ஆளை நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு அப்புறம் தான் வாழை காமிச்சேன். வாழை படம் பார்த்துட்டு அவர் அடுத்த செகண்டே வந்து ஒன் ஹவர் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருந்தார். நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு, நானும் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு எதுவுமே கேட்கல. ஆன் தி வே போயிட்டே இருக்கும், ரெண்டு பேத்துக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராவல் ஆகுது. நிச்சயமாக ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை, நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு இந்த வாழை வந்து இது வரைக்கும் நல்ல மாஸ்டராக எனக்கு இருந்த மாஸ்டர், ஒரு நல்ல நண்பனா, ஒரு நல்ல அண்ணனா, அண்ணனா தம்பியான்னு தெரியும். அவருக்கு முடி நிறைக்கதான் நினச்சிருக்கு. அதனால் நல்ல நண்பன் தான், நல்ல நண்பனை கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி மாஸ்டர். அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்டு, நீங்கள் நான் என்ன தைரியத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா, ரெட் ஜெயிண்ட் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா மாமன்னன் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன், என்ன படம் எடுத்து வந்தாலும் வந்துக்குவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழை எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா அந்த பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது, அதுவும் பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாகவே ஒரு படத்தை ஹேண்டில், ஒரு படத்தோட வெற்றியை படம் பார்த்துட்டு இருக்க 15 நிமிஷத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் வந்து சண்முகமூர்த்தி சார். அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டார், அதான் பெரிய விஷயம். படம் ஃபுல்லாக பார்த்து அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்டு கவுண்ட்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் அப்படி பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு, சார் நல்ல படம் சார், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார், எப்படி கலெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரில அப்படின்னாரு. அது எனக்கு போதும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னார்ல, அது எனக்கு போதும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சொன்னார், சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிவிடுங்க சார், பயப்படாதீங்க, நீங்களே பண்ணிவிடுங்க, உங்கள் ப்ரொடக்ஷன்லே பண்ணிவிடுங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தந்துடுறேன். என்ன ஏதாவது ஒரு படம் ஓடலாம் கூட பயப்படாதீங்க, ஒரு நல்ல பேர், உங்களுக்கு சம்பளம் கம்மின்னு நினச்சிக்கோங்க, ஆனால் நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் பேரில் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் அந்த உங்களுக்கு பேர் கிடைக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னது இருக்குல்ல, ஒரு படம் ஒருவேளை மெயின் ஸ்ட்ரீமாக கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா விடுங்க, உங்கள் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு. அதுலேருந்தால் இது நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கணும். இந்த நாலு, இந்த மூணு பேரும் தான் முக்கியமான காரணம். இந்த மூணு பேருமே முழுமையாக நம்பினாங்க. அதுலேருந்து அன்றைய நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தேட்டர் எனக்கு கொடுத்ததும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினதும் சரி, இப்போது இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட நிற்கிற ரெட் ஜெயினில் அர்ஜுனுக்கும் மூர்த்தி சாவுக்கும் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி.